சஸ்பெண்ட்ல வைக்கலாமே. ரைட் ரைட். ஓகே படிச்சிருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற உள்ள பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக 9/3/24 அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பின்வரும் 10 தொகுதிகளில் போட்டியிடுவதென இன்று 11/3/2024 தீர்மானிக்கப்பட்டது. இதில் தொகுதிகள் விவரம்: திருவள்ளூர் தனி தொகுதி, கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி. ஏற்கனவே சொன்னோம், பேச்சுவார்த்தையில் எழுபறின்னு சொன்னீங்க, ரொம்ப இனிப்பான செய்தி வரணும். 10 தொகுதிகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருக்கிறது. அதேபோன்று நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த சந்திப்பில் 40 தொகுதியும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்ற இனிப்பான செய்தியோடு உங்களை சந்திப்போம். நன்றி. கடலூர், மயிலாடுதுறை, அதேபோன்று திருநெல்வேலி 3 தொகுதி புதுசாக வாங்கியிருக்கீங்க, என்ன காரணத்தை மாற்றி? எங்களுக்கு சாதகமான தொகுதி வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரைட், நன்றி. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் காங்கிரஸ் தான் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வந்தது திமுக கூட்டணியில், இறுதியாக கையொப்பமாகிறது இல்லையே, அது எப்படி? இன்னும் ஒரு கட்சி இருக்குல்ல, எங்க தேசிய கட்சிங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.